வணக்கம் கிரீன் ஆப்பிள் சேனலில் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள இலக்கணப் பகுதியை பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் வந்து இலக்கிய வகை சொற்கள் சொல் வந்து இரண்டு வகைப்படும் ஒன்று வந்து இலக்கிய வகை சொற்கள் இன்னொன்று இலக்கண வகை சொற்கள் ஏற்கனவே நாம் இலக்கண வகை சொற்கள் பற்றி போன வீடியோக்கள்லே பார்த்துட்டோம் இன்றைக்கி நாம் இலக்கிய வகை சொற்கள் பற்றி பார்ப்போம் அதோடய வகைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அதுலேருந்து எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம் இலக்கிய வகை சொற்கள் வந்து நான்கு வகைப்படும் இயர்சொல் சொல் திரி சொல் திசை சொல் வட சொல் இதில் முதல்ல இயற்கொல்னால் என்னென்னு பார்ப்போம் இயர்சொல்ங்கிறது இயல்பாக பொருள் புரியும் சொற்கள் அனைத்துமே வந்து இயற் தான் இப்போ எடுத்துக்காட்டு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா கல் மண் வீடு இது எல்லாருக்குமே பொருள் புரியும் படித்தவர்களாக இருந்தாலும் சரி படிக்காதவங்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே இதோட அர்த்தம் என்னங்கிறது புரியும் அதே போல் படி நடவா இது எல்லாருக்குமே நம்மளுக்கு சொன்னாலே புரியும் இதுதான் வந்து இயற்சொற்கள் இயற்கொற்கள்ங்கிறது வந்து இயல்பாகவே பொருள் புரியும் அது படித்தவர்களாக இருந்தாலும் படிக்காதவர்களாக இருந்தாலும் பொருள் புரிஞ்ச சொற்கள்னால் அதுதான் இயற் இந்த இயற்சொல்ல இரண்டு வகை இருக்குது இதில் இந்த கல் மண் வீடுங்கிறதெல்லாம் வந்து பெயர் இயற்சொல் அதே போல் படி நட வாங்குறதெல்லாம் வந்து வினை இயற் சொல் அவ்வளவுதான் இயற் சொல் ரொம்ப சிம்பிள் தான் இயற் சொல் எல்லாருக்குமே பொருள் புரியறது தான் இயற் சொல் அடுத்தது வந்து திரிசொல் பார்ப்போம் திரி சொல் அப்படிங்கிறது என்னென்னா படித்தவர்களுக்கு மட்டும் பொருள் புரியும் சொற்கள் வந்து திரிசொல் எல்லாருக்குமே பொருள் புரிந்தால் அது வந்து இயற் சொல் படித்தவர்களுக்கு மட்டும் பொருள் புரியும் சொற்கள் வந்து திரிசொல் இப்போ உதாரணம் பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா வாரணம் பீலி உகிர் வேய் மடி இதுக்கெல்லாம் வந்துட்டு படிக்காதவர்களுக்கு பொருள் புரியாது இந்த மாதிரி படித்தவர்கள் மட்டும் பொருள் புரியும் சொற்கள் தான் திரிசொல் வாரணம் அப்படிங்கிறது யானை பீலி அப்படின்னா தோகை உகிர்னா நகம் வேய்னா மூங்கில் மடினா சோம்பல் அதே போல் துஞ்சினான் ஐன்றான் வினவினான் விழித்தான் இதெல்லாம் கூட திரிசொல் தான் இதுவும் படித்தவர்களுக்கு மட்டும்தான் பொருள் புரியும் திரிசொல்லையும் இரண்டு வகை இருக்கு என்னென்னா பெயர் திரிசொல் வினை திரிசொல் வாரணம் பீலி உயிர் வேய் மடி இதெல்லாம் வந்து பெயர் திரிசொல் அதே போல் துஞ்சினான் ஐன்றான் வின வினவினான் விழித்தான் இதெல்லாம் வந்து வினை இயர்சொல் சொல் சாரி வினை திரிசொல் இதில் துஞ்சினான் அப்படின்னா தூங்கினான்னு மீனிங் அதே போல் ஐன்றான் அப்படின்னா உண்டான் வினவினான்னா கேட்டான் விழித்தான் அப்படின்னா அழைத்தான் அப்படிங்கிறது தான் பொருள் இதுபோல் படித்தவர்களுக்கு மட்டும் பொருள் புரிகிற மாதிரி இருந்த சொற்கள் வந்து திரிசொல் அப்படின்னு சொல்லுவோம் திரிசொல் இரண்டு வகை பெயர் திரிசொல் வினை திரிசொல் இதெல்லாம் பெயர் திரிசொல் அதுவே வினையில் வந்தால் அது வந்து வினை திரிசொல் அடுத்து மூன்றாவது வகை வந்து திசை சொல் பிற மொழியிலிருந்து கடன் வாங்கிய சொற்கள் தான் வந்து திசை சொல் பிற மொழியில் அதாவது பக்கத்து மாநிலங்கள்லேருந்து சில சொற்களை நாம் எடுத்து பயன்படுத்திகிட்டு வருவோம் அந்த மாதிரி சொற்கள் தான் வந்து திசை சொல் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெற்றம் அப்படிங்கிற சொல் சில இடத்துல பயன்படுத்துவாங்க அப்படின்னா பசு கேணி அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து கிணற கேணின்னு சொல்லுவாங்க அதை சில இடத்துல பயன்படுத்துவாங்க அதே போல் ஆய் அப்படின்னா தாய் வெள்ளம் அப்படிங்கிறது தண்ணீர் இது மாதிரி பக்கத்தில் இருக்க சில மாநிலங்கள்லேருந்து கடன் வாங்கி நம்ம பயன்படுத்துகிற சொற்கள் தான் வந்து திசை சொல் இந்த திசைச்சொல்லில் பார்த்திங்கன்னா சமஸ்கிருத சொல் சொற்கள் வந்து வராது அதை தவிர பாக்கியுள்ள சொற்கள் தான் வந்து திசை அடுத்தது வட சொல் வட சொல் அப்படிங்கிறது தான் வந்து சமஸ்கிருத சொற்கள் என்னென்னன்னா நஷ்டம் ரோஜா புஷ்பம் விஷம் இந்த மாதிரி பல சொற்கள் நாம் பயன்படுத்துவோம் இதையெல்லாம் வட சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வட சொற்கள் தான் இந்த நான்காவது வகை தமிழ் சொல் வந்து நட்டம் ரோஜாங்கிறதுக்கு ரோசா அதே போல் புஷ்பம்னால் மலர் விஷம் அப்படிங்கிறத விடம்னு சொன்னால் தான் வந்து தமிழ் சொல் அவ்வளோதாங்க வட சொல் சமஸ்கிருத சொல்லை பயன்படுத்தினா அதுதான் வந்து வட சொல் இந்த நான்கு வகை தான் இலக்கிய வகை சொற்கள் இலக்கிய வகை சொற்களோட நான்கு வகையும் பார்த்தாச்சு இயற்கொல்ங்கிறது வந்து எல்லாருக்குமே பொருள் புரியும் திரி சொல் அப்படிங்கிறது வந்து படித்தவர்களுக்கு மட்டும் பொருள் புரியும் திசை சொல் அப்படிங்கிறது பக்கத்து மாநிலங்கள்லேருந்து கடன் வாங்கிய அதாவது பிற மாநிலங்கள்லேருந்து கடன் வாங்கிய சொற்கள் வட சொல்ங்கிறது வந்து சமஸ்கிருத சொற்கள் இந்த இந்த நான்கு வகையும்தான் இலக்கிய வகை சொற்கள் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இலக்கணப் பகுதியை பார்ப்போம் இதே போல் மேக்ஸ் ஷார்ட்கட்ஸ் தமிழ் இலக்கணப் பகுதி ஜிகே ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா க்ரீன் ஆப்பிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்